வசுமதிக்கு 2 நாட்களாகவே லட்சுமியை பற்றிய கவலைதான். லட்சுமி இவர்களது வீட்டில் 20 வருடங்களுக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து வரும் பசுமாடு. சில ஆண்டுகளாக கறவை மறுத்து போச்சு, பால் சுரப்பதில்லை, பால் கொடுப்பதும் இல்லை. நேற்று காலை கணவன் வசந்தன், வசு லட்சுமியை இன்னும் 2 நாட்கள்ல வந்து அழைச்சிட்டு போயிருவாங்கன்னு சொன்னார். அதிர்ச்சியான மனைவி, ஏங்க இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, வேற என்ன செய்ய சொல்ற, கறவையும் நின்று போச்சு, பாலும் வரதில்லை, விற்கிற விலைவாசியில அதுக்கு புல்லு வைக்கோல் புண்ணாக்கு பாத்துக்க ஆள் கூலி இதெல்லாம் தேவையா? அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் கிட்ட சொல்லி அவன் மாட்டை விற்ற அதே இடத்துல இதையும் அனுப்பிடுறதா முடிவு செய்து வர திங்கக்கிழமை வர சொல்லியிருக்கேன் என்றார் கணவன். அதற்கு மேல் அவரிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை எனப்படவே செய்வதறியாது உள்ளுக்குள்ளேயே வேதனைப்பட்டால் மனைவியான வசு. நினைவுகள் பின்னோக்கி செல்ல, 20 வருடங்களுக்கு முன்பு வீட்டில் குடும்பத்தில் ஒன்றாக அங்கம் வைக்க துவங்கியதுதான் லட்சுமி மாடு. வசு லட்சுமி கத்துது பாரு, அதுக்கு சாப்பிட கொடுத்தியா என்று பார்த்து பார்த்து உணவு வழங்கிய கணவன வசந்தனா என்று லட்சுமியை அடிமாட்டிற்கு அனுப்பி வைக்க துணிந்தார், நம்பவே முடியவில்லை அவளால். அத்தை பார்வதியும் தினமும் மாட்டு தொழுவத்தில் கோலமிட்டு சாம்பிராணி போட்டு அகத்திக்கரையை கொடுக்காமல் காஃபி கூட சாப்பிட மாட்டார். அவ்வளவு பாசம், அழகோடு சாந்தமும் நிறைந்தது. பார்க்கவே பெயருக்கு ஏற்ப லட்சிகரமாக காட்சியளித்தது. அதன் முகத்தில் விழித்து சென்றால் காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கையும் கொண்டனர். அனைவரும் தினமும் அதை கொஞ்சி பூஜித்தும் வந்தனர். குழந்தைகளும் அதோடு சரிக்கு சமமாக விளையாடும், குழந்தைகளை கூட முட்டாது, அவ்வளவு சாது. தினமும் 6 படி பால் கறக்கிற லட்சுமி எவ்வளவு வருமானமும் மகிழ்ச்சியும் ஈட்டி கொடுத்தது. இன்று அதையெல்லாம் மறந்து எப்படி இந்த மனிதரால் சகஜமாக இருக்க முடிகிறது? லட்சுமியை தடவி கொடுத்தவாறே கண்ணீர் வடிக்க, அதுவும் முகத்தை ஆட்டி ஆட்டி ஏதோ சொல்வது போல தோன்றியது வசுவிற்கு. வசு, அம்மா வசு, அத்தையின் குரல் கேட்க வந்துட்டேன் அத்தே என்று சொன்னவாறே உள்ளே நுழைந்தாள் வசு. சாப்டியா வசு? பார்வதி வசுவிற்கு மாமியாராக என்றுமே இருந்தது இல்லை, பெற்ற தாயை போன்றே அன்பை பொழிபவள். இல்லை அத்தை, பிடிக்கல. ஏமா, ஒத்த ஆளா இந்த குடும்பத்தை கவனிக்கிற, நீ நேரத்துக்கு சாப்பிட வேணாமா, உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அவ எந்த விதமான பதிலும் சொல்லாமல் மருமகள் அமைதியாக இருந்தாள். இந்த கடவுள் என்னதான் இப்படி முடக்கி நடமாட முடியாம வச்சிருக்கான், நீதான் உன்னை கவனிச்சுக்கணும். விழிகளில் நீர் கோர்த்து கொள்ள பார்வதி மருமகளை கண்டித்தாள். மனசே சரியில்லை அத்தை. என்னாச்சு வசு? நான் ஒருத்தி 2 வருஷமா உங்க யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன் இல்ல, அதானே என்று மாமியார் கேட்க, ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க, நாங்க எப்பாச்சும் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கோமா? வசு கண்ணீர் மழுக வினவ, பின்ன என்னம்மா நீ சாப்பிடாம மனசு சரியில்லைன்னு சொல்ற? அப்ப என்னமோ இருக்கு, நடந்திருக்கு, எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணல தானே? அத்தை, நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க, சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்ல வேணான்னு இருந்துட்டேனே தவிர உங்க மேல உள்ள மரியாதை என்றைக்குமே குறையல அத்தை. நம்ம லட்சுமி 2 வருஷமா சும்மா இருக்கான், தெண்ட செலவான், அதான் வந்த விலைக்கு அடிமாட்டுக்கு அனுப்புறதா உங்க பிள்ளை சொல்லிட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ மறுத்தும் பிடிவாதமா இருக்கிறாரு அத்தை, அதான் கவலையா இருக்கு என்று வசு சொல்ல, அடி பாவி பெண்ணே, எவ்வளவு பெரிய கொடுமை நடக்க இருக்கு, இதை போய் நான் வருத்தப்படுவேன்னு மறைக்க பாத்தியே. நீ ஒன்னு செய், உன் புருஷனுக்கு போனை போட்டு நான் ரொம்ப சீரியஸா இருக்கிறதா சொல்லி வரவை. ஐயோ, எதுக்கத்தை இப்படி சொல்ல சொல்றீங்க, ஒரு நேரம் போல இல்லாம பழிச்சிட போகுது அத்தை என்று அதிர்ச்சியானார். அதெல்லாம் ஒன்னு ஆவாது, நீ சொல்லு. சரி அத்தை என்றவள் கணவனுக்கு போன் செய்து, என்னங்க அத்தைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, நீங்க உடனே வாங்க, நம்ம டாக்டருக்கும் போன் செஞ்சிட்டேன், அவரும் கிளம்பிட்டாரு, இதோ வர வசு, அம்மாவை கவனமாக பாத்துக்கோ என்று பதட்டத்தில் கிளம்பி வந்தான் கணவன். போன் செய்த 30 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளும் நுழைந்தான். என்னாச்சு, அம்மாவிற்கு காலை கூட நல்லாதானே இருந்தாங்க என்றவாறே அம்மாவின் அறைக்குள் சென்றான். பார்வதியை பரிசோதிக்கும் மருத்துவரிடம் டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு என கேட்டான். 2 வருஷமா பெட்லயே இருந்ததால பெட்ஷோர் அதிகமாயிருச்சு, இனி அவங்களால இயல்பா இருப்பது கஷ்டம், என்னதான் நீங்க நல்லா பாத்துக்கிட்டாலும் 24 மணி நேரமும் கூட இருக்கும்படி ஒருத்தரை நியமிக்கணும், தினமும் இந்த ஊசியும் போடணும், லோஷனும் தடவணும், அதுக்கு நிறைய செலவாகும், பக்கவாதம் பலமான தாக்குதலால இனி இவங்களால எழுந்து நடமாடவும் முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இருப்பினும் பெட்ரோஸ் வராம அவங்கள பாதுகாத்துக்கணும்னா நிறைய செலவாகும் என டாக்டரும் கூறினார். மகன் சற்று நேரம் அதிர்ச்சி அடைந்தான். அதன் பிறகு டாக்டர் சொன்னார், என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, ஆனா நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோ என்று சொல்ல மறுத்தார். என்ன டாக்டர் சொல்லுங்க, அம்மா நலனுக்காக எதுவும் செய்ய நான் தயாராக இருக்கும் என்று கணவன் சொல்ல மகன் சொல்ல டாக்டர் பேச ஆரம்பித்தார்.
பேசாம உங்க அம்மாவை கருணை கொலை செஞ்சிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இனி அவங்களால எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதோட இவங்களை பார்த்துக்க செலவு, நேரம், உடல் உழைப்புன்னு தேவையானு யோசிச்சு சொல்லுங்க என்று டாக்டர் சொல்ல, கோபமான மகன் டாக்டரின் சட்டையை ஆவேசமாக பிடித்தான். நிறுத்துடா, அம்மாவின் குரல் கேட்க அதிர்ச்சியுடன் திரும்பிய வசந்தன், அம்மா நீயா பேசுன என்றான் ஆச்சரியத்துடன். ஆமாண்டா, நானா, அவரை ஏண்டா சட்டையை பிடிச்சு கத்துற என்றார். உடனே மகன், உன்னை போய் என விக்கினான், நாதாண்டா அப்படி சொல்ல சொன்னேன் என்று மகன் அம்மா சொல்ல மகன் அதிர்ச்சி அடைந்தான். நீயா? ஏமா, உன் மகன் அவ்வளவு சுயநலக்காரன்னு நீ நினைச்சிட்டியா என்றான். பின்ன என்னடா, உன்னோட அம்மா 2 வருஷமா பக்கவாதத்துல படுத்திருக்கேன், என்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளவு செலவு செஞ்சு அன்பா பாத்துக்கிறியே, நம்ம லட்சுமியும் என்ன மாதிரி ஒரு உசுறு தானடா, அதுவும் நம்ம குடும்பத்துல ஒன்னாதானே இவ்வளவு ஆண்டு காலமா இருந்து வருது, இப்ப அத அடிமாட்டுக்கு அனுப்ப துணிஞ்சிட்டியே, என்னையும் கருணை கொள்ள செய்ய வேண்டியது தானே, ஏன் யோசனை என்று கேட்டார். அம்மாவின் இந்த வார்த்தைகள் அவனை பலார் பலார் என்று அறைந்தது போல இருக்க வருந்தியவன், மன்னிச்சுக்கோமா, ஏதோ அவசரப்பட்டு புத்தி இழந்துட்டேன், இனி அப்படி யோசிக்க மாட்டேன், வசு நீயும் என்ன மன்னிச்சிடுமா, தன் நண்பனை அழைத்து லட்சுமியை விற்கப் போவதில்லை என்று தங்களுடைய முடிவையும் தெரிவித்து மாட்டு வியாபாரியை வரவேண்டாம் எனவும் கூறினான். வசுமதி அத்தை பார்வதியின் கரம் பிடித்து கண்ணீர் விட அதிலிருந்த நன்றியை உணர்ந்தாள் பார்வதி.